வார பத்திரிகையில் எழுத்தாளர் இரா முருகனின் நாவல் திணை அத்தியாயம் 41 பொதுயுகம் 5000 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். கோகர் மலை நாடு அமைதியாக இருந்தது. சகல இன சஞ்சீவனி எந்த தெருவிலும் யார் வீட்டிலும் உண்டாக்கப்படவில்லை. ஈக்களும் மாட்டு ஈக்களான உண்ணிகளும் சுவர்களில் ஈசியிருந்தன. பறக்க தெரியாதவை போல அவை சிறகுகளை மெல்லிய ரரர ஒலியழ அதிர வைத்து செவிப்புலன் மூலம் சூழும் போதையில் அமிழ்ந்திருந்தன. தெருவில் சாக்கடை போல் சகலையின சஞ்சீவினியை பிரயோஜனமற்றது என்று பலரும் பானைகளில் ஏற்றி உடைத்து புலிவாடை எங்கும் மூக்கில் குத்த பாதை வழுக்கச் செய்திருந்தனர். கூட்டம் கூட்டமாக தலையில் சகலீன சஞ்சீவினி ஏற்றி வந்து தேளரசர் அரண்மனை முன்னும் துயிலரங்கத்து சுற்று வெளியிலும் மேலும் கற்பூரம் வீட்டு வாசலிலும் பானை உடைத்து போனார்கள். சகலீன சஞ்சீவினி ஏற்றுமதி மையம் என்று பலகை வைத்த பழைய பெரிய கட்டிடத்துக்குள் 7-8 நாய்கள் சுருண்டு படுத்திருக்க ஒரு நாற்காலியோ மேசையோ காண கிடைக்கவில்லை. எனினும் மின் விசிறிகள் அதிவேகமாக சுழன்று கொண்டிருந்தன. சகலீன சஞ்சீவினி என்ற கற்பூரத்தின் திட்டம் தோல்வி. அதை பற்றிய கவலையே இல்லாமல் கற்பூரம் தேளரசரின் ஆட்சியை உடனே பாதுகாக்க என்ன செய்யலாம் என தீவிரமாக யோசித்தபடி சிற்றுந்துவில் பெருந்தேளரசரை சந்திக்க போய்கொண்டிருந்தான். கூடவே பிரதிநீலனான ஆல் கியூ பிரபஞ்சத்து கசாப்பு கடை நீலனும் அமர்ந்திருந்தார். அவர் தேளரசரோடு சேர்ந்தாலும் குழலனோடு ஒரு அணியில் நின்றாலும் அவர்களுக்கு என்ன பயன்? அவருக்குத்தான் கசாப்பு கடை நீலனுக்குத்தான் என்ன பயன்? கற்பூரத்திடம் சொல்லிவிடலாமா, நான் அசல் நீலன் இல்லை, ஆல் கியூ பிரபஞ்சத்து கசாப்பு கடை நீலன் என்று. கசாப்பு கடை கத்தி அவர் தலையை கழுத்திலிருந்து அகற்ற வேண்டுமென்றால் அதை வெளிப்படுத்தலாம். ஏன் இந்த விபரீத ஆசை? தேளரசனை பொறுத்தவரை சகலையின சஞ்சீவினி ஒரு திசையில் முழு வெற்றி. உறவுக்கு தூண்டும் உறுதியான மனமும் உடலும் நீள்நேர கல்வியும் மருந்தில் இருக்கிறதோ என்னமோ நம்புகிறார்கள் அது உண்டென்று. அசல் நீலன் வந்திருந்தால் கூட இப்படி ஒரு புது மருந்தை உருவாக்கியிருக்க முடியாது. ஆடச் சொன்னதற்கு மேலாகவே ஆடிவிட்டார் கசாப்பு நீலன். குழலன் கூட்டி வரும்போது தருவதாக சத்தியம் செய்த 10,000 பைனரி நாணயங்களை குழலனிடமிருந்தும் கற்பூரத்திடமிருந்தும் சகலீன சஞ்சீவனி வருமானத்தில் பங்கையும் வாங்கிக் கொண்டு ஆல் கியூ பிரபஞ்சத்துக்கு அடுத்த ஆட்டையும் மாட்டையும் வெட்ட போய்விடுவார் அவர். ஒரு வாரமாக இந்த சகலீன சஞ்சீவனி காய்ச்சுவதில் மும்முரமாக கசாப்பு நீலர் மூழ்கியதை தேளரசர் கவனித்திருப்பார். சகலீன சஞ்சீவினி வருமானம் 1/3 ஆல்கியூனு நீலனுக்கும் மீதி வருமானத்தில் 60% பெரும் தேழருக்கும் பாக்கி 40% கற்பூரத்துக்கும் போகிறது. வினாடி நேரமும் ஓய்வு எடுக்காத உறக்கத்தை குறைத்து ஓய்வை குறைத்து ஊர் முழுக்க நாடு முழுக்க எல்லாம் மாற்றி இருக்க புது சீலம், புது சிந்தனை, புது ஒழுங்கு, புது கட்டற்ற தன்மை என்று மாறி இருக்க செய்ததை தேழரசன் தனியாக செய்திருக்க முடியாது. அவர் தேவையான மரியாதை செய்து தன சகாயமும் கையை சுருக்காமல் வேண்டுமளவு அளித்து காலை எந்திரத்தில் ஏற்றி சட்டென்று ஆல் கியூ கசாப்பு பிரதிநீலனுக்கு உண்மை உரைப்பானது. கசாப்பு நீலனை எங்கே அனுப்புவார் தேழர்? அசல் நீலன் என்றல்லவோ இதுவரை அவரோடு நெருங்கி பழகி வருகிறார். ஆல் கியூ கசாப்பு கடை நீலன் என்று வெளிப்படுத்தாவிட்டால் இங்கே இருந்து எப்படி வெளியேறுவது? ஆயுசு உள்ளவரை இங்கேயே ஈய எடுத்து கொண்டு இருந்தாக வேண்டி அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதா? பக்கத்தில் கற்பூரம் வேறே லொடலொடவென்று ஈச்சம் பாயில் ஒண்ணுக்கு போன மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிறான். அவன் குரல் சத்தமாக இருந்தாலும் மெலிந்திருந்தாலும் நிறுத்தாமல் கேட்டு காதை செவிப்பூரன் புகுந்த மாதிரி துளைக்கிறது. பேசாமல் இதே காஸ்மாஸ் பிரபஞ்சத்திலேயே பொது யுகம் 230 போய்விடலாமா? அசல் நீலன் அங்கே இருந்தால் நான் யாராவது? இருத்தலியல் சிக்கல் என்பது இதுதானா? இன்றைக்கு கற்பூரத்தை தவிர்த்து விட்டு தனியாக தேளரசரை சந்தித்திருக்கலாம்.
எல்லாம் கிழட்டு பிணம் முதுத்தேழரசர் காரணமாக நினைத்தபடி எதுவும் செய்ய முடியாமல் போனது. விடிகாலையை எழுந்து உட்கார்ந்து ரொட்டி ஜாம் வெண்ணெய் என்று அமர்க்களமாக உண்டு கொண்டிருந்தார் நீலரே. வாருங்கள், அரண்மனை போயாக வேண்டும். நீங்கள் தேழரசின் சக்கரவர்த்தியோடு வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிமிடத்திலிருந்து நான் மீண்டும் பேரரசராகிறேன். சுவாமி, அதெல்லாம் சரிதான். நீரே சக்கரவர்த்தி, நீரே மெழுகுவர்த்தி, எல்லாம் இருக்கட்டும். அப்போது தற்போதைய தேழரசர் உன் புதல்வர் என்ன ஆவார்? கசாப்பு கடை பிரதிநீலன் அவரை கேட்டபடி நிற்க, உட்காருமையா என்று கைகாட்டி எதிர்வரிசையில் காலாடி கொண்டிருந்த பழைய மர நாற்காலி ஒன்றை சுட்டி காட்டி, ரொட்டி எடுத்து கொள்ளும் என்றபடி தான் சவைத்து கொண்டிருந்த ரொட்டி தொண்டில் பாதியை கிழித்து நீலனிடம் நீட்டினார். இதேது பேய்க்கு வாழ்க்கைப்பட்டு புளிய மரம் ஏறியது போல் இந்த தேச்சவத்தோடு பழகின தோஷத்துக்கு அதன் எச்சில் திங்கணுமோ, கஷ்டம் என்று நினைத்தபடி வயிற்றை பிடித்து கொண்டு நின்றார். வயிறு சரியில்லை, அப்புறம் உண்கிறேன் என்றபடி அங்கிருந்து மெல்ல அகல பார்த்தார் ஆல் கியூ பிரபஞ்ச நீலன். தேச்சவமாவிடும், தேட்கிழமா போய் வர சொல்லி கனிவு காட்டும். நீலரே, எனக்கு கொஞ்சம் அது ஏதோ மருந்து உற்பத்தி செய்திருப்பதாக போன தடவை எழுந்தபோது சொன்னீர்களே, சகலரோக சஞ்சீவினி. ஐயா, சகல இன சஞ்சீவனி என்னவோ ஒரு பெயர். அதை ஒரு கோப்பை எடுத்து வர சொல்லுங்கள். வடிவான இரண்டு பையன்களை அந்த கோப்பைகளோடு அனுப்ப வேண்டும். என்ன, புரிந்ததா? அழகான மங்கையர்கள் கோப்பையில் இருந்து ஊற்றி கொடுத்திடவும் புகட்டவும் மட்டும் போதும். கிழம் உலர ஆரம்பித்த போது அது தன்னை உடனே வெளியேற விடாது என்று தோன்றியது ஆல் கியூ நீலனுக்கு. இந்த முதுதேழரை சமாளிக்க கற்பூரம் வேண்டும் என்று தோன்ற அவனை அழைத்தார் அந்த கசாப்பு கடை நீலன். கற்பூரம் வந்ததுமே அதிகார தோரணையில் சத்தம் கூட்டி பேச ஆரம்பித்து விட்டான். ஓய் முதுபெருந்தேழா, எழுந்ததும் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தீரா, இல்லை ஏற்கனவே பேழையை நாரடிச்சிருக்கியா என்று ஒருமையில் விழிக்க ஆல் கியூ கசாப்பு நீலன் பதறி, அவர் ராஜா என்று அவர் பின்னால் இருந்து தலையில் கொம்பு முழித்திருக்கும் அபிநயத்தை காட்டினார். பெருசுக்கு இன்னொரு கொம்பு தலையிலே வந்திருக்காமே, சபாஷ் என்று சொல்லி நீலனிடம் மெதுவாக சொன்னது. பொணமாயாச்சு, ராஜா என்ன, மந்திரி என்ன, ஊரான் என்ன. கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு முதுபெரும் தேழர் உருமினார். அதுவும் கிருத்திரமம் நிறைந்த கற்பூரத்தை பார்த்து, போய் சஞ்சீவினி எடுத்துக்கிட்டு பையங்களை கூட்டிட்டு வாடா. எல்லா வாடையோடும் இருக்கணும் மாமா, என்னடா முறக்கிற. கற்பூரம் சிரித்து கொண்டே முதுதேழன் பின்னால் போனான். காலில் போட்டிருந்த செருப்பை எடுத்து ஓங்கி ஒரு அடி கொடுத்தான் அந்த தேள் சவத்துக்கு. கூழான உடம்போடு கிடக்கும் முதுபெரும் தேழன் உடம்பு வாடை தெள்ளுப்பூச்சி கும்பலுக்கு பரவ, அடுத்த 10 நிமிடத்தில் துயிலரங்கில் 2 தேழர்கள் முற்றுகையிடப்பட்டனர். முதுபெரும் தேழரும் அவரது இளைய மகனான இளம் தேழரும் அந்த இருவர். முதுபெரும் தேழரின் சவத்தின் மேல் தெள்ளுப்பூச்சிகள் படர்ந்து விருந்து உட்கொண்டன. கொஞ்சம் கொஞ்சமாக அவை முதுவரின் முகத்தை அரித்தெடுத்து கண்களை மட்டும் விட்டு வைத்து கால்களை அரித்து தின்ன முனைந்தன. இளந்தேழன் உயிரோடு இருக்கிறான் என்பதில் மகிழ்ச்சி அடைந்தது போல் தெள்ளுப்பூச்சிகள் அந்த தேழன் அலற அலற அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பீத்து உண்டன. கொஞ்ச நேரத்தில் முதுபெரும் தேழனும் இல்லை, இளந்தேழனும் அங்கே இல்லை. வந்த வேகத்தில் தெள்ளுப்பூச்சி உயிர்கொல்லிப்படை துயிலரங்கம் கடந்து தாழ பறந்து போயின. கற்பூரமும் ஆல் கியூ பிரபஞ்சத்து கசாப்பு கடை நீலனும் அவற்றை பார்த்து அச்சம் மூண்டெழுந்து பிரமித்து போய் நின்றனர். சிற்றுந்து ஓட்டுநர் மணியடித்து நேரமாகிவிட்டதென்று அழைக்க கற்பூரம் பிரதி நீலனோடு வாகனம் ஏறினான். அவர்களுக்கு பேச எல்லாம் இருந்தது, எனில் சிற்றுந்து ஓட்டுநர் முன்னிலையில் பேச ஏதும் இல்லை. வாகன ஓட்டுநர் கற்பூரத்திடம், அது என்ன ஐயா, தெள்ளுப்பூச்சிகள் பிறந்த தேள் குஞ்சுகள் மேல்தான் விருந்து உண்டு இன அழிப்பு செய்ததில் முன்முனைப்பு காட்டும் என கேள்விப்பட்டிருக்கிறேன். அவை மூத்த தேழர் போன்ற தேள் உயிர் போன உடல்களையும் விரும்பி உட்கொள்ளத் தொடங்கியது எப்போதிலிருந்து ஐயா? பிரதி நீலன் சினம் கொண்டு, ஓய், உம் தொழில் உந்து செலுத்துதல், இமைப்பொழுதும் சோராமல் இருத்தல்,
தேள் போனால் என்ன, தெள்ளுப்பூச்சி வந்தால் என்ன, உனக்கும் எனக்கும்? ஓட்டுநன் அமைதியானான். தேழரமணை வந்து சேர்ந்ததும் ஓட்டுநன் கற்பூரத்திடம் சொன்னான், வள்ளிச்சாவி இந்தாரும், இனிமேல் நான் வேலைக்கு வரலை. சம்பளம் வாராவாரம் தருகிறேன் என்று சொன்னது காற்றோடு போச்சு. சகல புருடா சஞ்சீவினி 10 பீப்பாய் தருகிறேன், விற்று சம்பளத்துக்கு ஈடாக எடுத்துக்கொள்ளும் என்கிறார் அரண்மனை தலைமை அதிகாரி. எனக்கு அதொன்றும் வேணாம். கற்பூரமே சாவி இந்தாரும், அரண்மனைக்குள் உமக்கு தேழரசரோ பெருந்தேள் பெண்டோ உமக்கு பார்க்க பேச கிடைக்கலாம். சாவியை கையை பிடித்து கொடுத்து விடும் என்றபடி கற்பூரத்தின் கையை பற்றி இழுத்து சிற்றந்து சாவியை வைத்துவிட்டு உலகமே எதிரி தோரணையோடு நடந்து போனான் அவன். அரசவை கதவுகள் அடைப்பட்டிருந்தன. கற்பூரம் ஆல் கியூ நீலனை நோக்கினான். ஒரு 5 நிமிஷம், நான் தேழரசரை சந்திச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் நீங்க போகலாம் என்று வெளியே தூசி அடைந்து கிடக்கிற ஓட்டை உடைசல் மர நாற்காலியை காட்டிவிட்டு நேரே கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான் அவன். அங்கே அரியாசனத்தில் பெருந்தேள் பெண்டு வழித்து கொண்டு உட்கார்ந்து காலை நீட்டி வைத்து கொண்டிருக்க தரையில் அமர்ந்து பெண்டுவின் கால் பிடித்து விட்டு கொண்டிருந்த பெருந்தேழரசர் கற்பூரம் திரும்ப போகிறதாக போக்கு காட்டி தேள்களின் பூர்வ சம்போக விளையாட்டை ரசித்து கொண்டிருந்தான். போகம் எல்லாம் காண இனிது என்று இல்லை, விலையின்றி காண கிடைத்த சந்தோஷம் அது. திடீரென்று பெருந்தேள் பெண்டின் குரல் உயர்ந்தது. அந்த 2 தேவிழ்ச்சிகள் காலையிலே சூரியன் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு உசுரோடு இருக்கக்கூடாது. நீ தேழனா இந்த கொடுக்கோட பிறந்து இருக்கப்பட்டவன், அந்த தேவிழியாள்களோடு இதை வச்சுக்கிட்டு இன்பம் எப்படி அனுபவிக்க போறேன்? முழுக்க உள்ளே போனா திரும்பறது உன் கட்டுப்பாட்டிலே இல்லை. அவள் சொன்னதை கற்பூரம் கேட்கவில்லை என்ற பாவனையில் அணு அணுவாக ரசித்தான். சரி, நாளைக்கு முடியாது, கூடிய சீக்கிரம் அந்த பெண்களை உயிர் நீக்கி கிடத்த ஒரு படை செந்தேள்களையும் இன்னொன்று கருந்தேள்களையும் எடுத்து அதெல்லாம் உள்நுழைந்து கொட்டினால் அப்புறம் உசுறு தங்காது. என்ன சொல்றே கற்பூரம் என்றபடி பெருந்தேள் பெண்டின் ஒரு காலுக்கு முத்தமிட்டு அவளை மகிழ்ச்சிப்படுத்தினார் தேழரசர். கற்பூரத்துக்கு கண்காட்டி உடனே பெருந்தேள் பெண்டின் கால்களை ஒவ்வொன்றாக ஒழிக்கத் தொடங்கினார் அந்த இங்கிதமற்ற தேழர். மறுபடி கற்பூரத்தை பார்க்க புரிந்தது என்று தலையாட்டி தன் காலிலிருந்து காலணிகளை அகற்றி ஓங்கி பெருந்தேள் பெண்டின் மேல் அடித்தான் கற்பூரம். தேழரசர் பெருந்தேள் பெண்டு முதுகில் ஏறி குதித்து கொடுக்கை நசிப்பித்தார். ரொம்ப பேசின, இதுதான் தண்டனை. அந்த குட்டிகளுக்கும் வேசி மகன் குழலனோடு சேர்ந்து சல்லாபம் பண்ணி தான் தோன்றியாக செயல்பட்டா உயிர் உடம்பில் நிற்காதுன்னு சொல்லி ஆகணும். என்ன சொல்கிற கற்பூரம்? குயிலி வாணி போங்கடி, சாவ போங்கடி, நான் உங்கள் பக்கம்தான் என்று கற்பூரம் கை உயர்த்தி சொன்னான். அப்போது வெளிக்கதவை திறந்து உள்ளே வந்த ஆல் கியூ நீலனும் அதையே அவசரமாக சொன்னார். அதாவது கற்பூரர் ஆதரவு தருவது போல் அரசருக்கு நானும் சகலேன சஞ்சீவினி வெற்றி தொடர என் உழைப்பையும் ஆதரவையும் தருகிறேன். அரசர் எனக்கு அருள வேண்டும் என்று கோருகிறேன். ஆசிதானே, அத்தனையும் உண்டு என்று தாராளம் காட்டினார் தேழரசர். அதோடு கூட என் பங்கு சகலேன சஞ்சீவினி வருமானமும். கடந்த 1 மாத வருமானத்தில் கொஞ்சம் நிதி இப்போது கொடுத்தால் ஆகும் என்று அவசரம் காட்டினார் ஆல் கியூ நீலன். கற்பூரம் தேழரசரையும் ஆல் கியூ பிரபஞ்ச பிரதிநீலனையும் மாறி மாறி பார்த்தான். எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் என்று தெரிந்தால் அதற்காக ஒரு தொகை ஒதுக்கி வைத்து மற்ற இன்றியமையாத செலவுகளுக்கு பணம் ஒதுக்கலாம். கஜானாவும் மிக அதல பாதாளத்தில் கொஞ்சம் காசு பணத்தோடு இருக்கிறது. ஏற்றுமதி மழை எதிர்பார்த்தது போல் இல்லை. இதெல்லாம் பெருந்தேழர் சொன்னது. மற்ற நேரமாக இருந்தால் அவர் நீலன் போன்ற கீழ்த்தட்டு மனிதர்களோடு இப்படி நேரடியாக அதுவும் பணிந்த குரலில் பேசியிருக்க மாட்டார். என்ன செய்ய, இது அவர் அடங்கி இருக்க வேண்டிய காலம். இன்னும் நம்பிக்கை இருக்கிறது ராஜன், மனதில் அவரே சொல்லி கொண்டார். வரும் வெள்ளிக்கிழமை 50 விழுக்காடு உன் பங்கு தருகிறேன். மகிழ்ச்சிதானே நீலரே? பெருந்தேழர் வினவினார். ஆம் என்றார் மகிழ்ச்சியோடு நீலன். மிக அதிகமாக சத்தம் போடாமல் பெருந்தேள் பெண்டின் சவத்தை அகற்ற முற்பட்டார் தேழரசர். சிற்றுந்து ஓட்டுநன் கபிலன் வாசலில் இருப்பான்,
சற்று வர சொல்ல முடியுமா என்று கற்பூரத்தை வினவினார் அவர். அவன் இருக்க மாட்டான் என்றபடி கற்பூரம் சிற்றுந்து சாவியை அசைத்து காட்டி தன் சட்டைப்பைக்குள் போட்டுக்கொண்டான். ஓ, ஓட்டுநன் நின்று விட்டானா? சரி, நானே ஓட்டிப் போகிறேன். கற்பூரரே, நீரும் கூட வாரும். இப்படி சொல்லி சிற்றுந்தின் பின் இருக்கையில் பெருந்தேள் பெண்டின் உடலையும் மேலே தனியாக வந்த கால்கள் கொடுக்குகளையும் விருந்து சாப்பிடும் தெள்ளுப்பூச்சிகளையும் கையசைத்து வாகனத்துக்கு வெளியே பறந்து போக அனுப்பினான். கற்பூரன் சொன்னான், வண்டியை நான் ஓட்டுகிறேன், நீங்கள் உங்கள் மடியில் ராணியை போட்டு கொண்டிருங்கள். நான் எப்படி அதுபோல எல்லாம் என்று சமயம் புரியாமல் சூழ்நிலை புரியாமல் ஆல் கியூ நீலன் அசடு விழிந்தான். ஓய், உம்மையும் தெள்ளுப்பூச்சி கடிக்க விட்டிருக்கணும். பேசாமல் முன்னால் என் அருகில் உட்கார்ந்து ஒரு வார்த்தை பேசாமல் வரும் என்று நீலனை இருத்தினான் கற்பூரம். ராஜன், நீ பின்னால் புரிந்தது புரிந்தது என்று அவசரமாக சொன்னார் தேழரசர். தேழ்ராணிக்கு உடம்பு சரியில்லையா என்று நீலன் கேட்டார். ஓ, இந்த வைத்தியை நீ கூட கூட்டி போகிறது மடியில் பூனையை கட்டிக்கிட்டு சகனம் பார்க்கிற மாதிரி ஆச்சுதே. தெலுங்கில் அப்படி பாட்டாக பாடியபடி உட்கார்ந்திருந்தான் கற்பூரம். தேழரசர் ராணியம்மா மேல் நோய் கவிந்தது என்று சுருக்கமாக சொன்னார். நான் வைத்தியம் பார்க்கட்டுமா என்று நீலன் சொல்வதை எந்த நிமிடமும் எதிர்பார்த்தார் அவர். ஆனால் புள்ளிக்காரர் நீலனிலேயே ஆல்கியூ பிரபஞ்ச பிரதி நீலன் அல்லவா? நீலனுக்கோ தன்னை வைத்தியம் பார்க்க சொல்வார்கள் என்று பயம். கற்பூரம் பாடலாக சொன்னது பிணத்துக்கு யார் வைத்தியம் பார்த்து என்ன, யார் மருந்து கொடுத்து என்ன? அவனு அவனு என்றார் தேழரசர் தெலுங்கு தெரிந்த மாதிரி. துயிலரங்கம் தேழரசனும் நீலனும் பெருந்தேள் பெண்டை ஒரு பேழையில் இடலாம் என்று நடந்தால் அங்கே எல்லா பேழைகளும் வெற்றிடமாக கிடந்தன. தரையெங்கும் கரப்புகள் ஊர்ந்து கொண்டிருந்தன. தெள்ளுப்பூச்சிகளை அவை ஆகாரமாக்கிக் கொண்டிருந்தன. திணை நாவல் தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.